ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேவி ப்ளஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க், பருத்திப்பால். இந்த பருத்தி கொட்டையில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அந்த பெனிஃபிட்ஸ் என்னென்னு நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். தேவையான பொருட்கள்: பருத்தி கொட்டை, ஒரு கப் அளவுக்கு துருவின வெள்ளம், சுக்குப்பொடி, திணையரிசி, அது மாதிரி அரைமுடி தேங்காய் பால். தேங்காவை நல்லா அரைச்சி தேங்காய் பால் எடுத்திருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக. இப்போ இந்த பருத்தி கொட்டை பார்த்திங்கன்னா எல்லா நாட்டு மருந்து கடையிலும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை பார்த்திங்கன்னா நல்லா சுடு தண்ணியில் ஒரு 5-6 தடவை நல்லா கையில் கரகரகரன் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க. இந்தளவு நமக்கு ஊறி கிடச்சிருக்கணும். இந்த ஒரு கிளாஸ் நான் எடுத்திருக்கேன் பருத்தி கொட்டையை. அதே கிளாஸில் நீங்கள் அரை கிளாஸ் அளவுக்கு ஒன்று பச்சரிசி எடுத்துக்கலாம், இல்லைன்னா புழுங்கல் அரிசி எடுத்துக்கலாம், என்ன வேணால் எடுத்துக்கலாம். நான் ஹெல்த்தி ஆப்ஷனாக திணை அரிசி எடுத்திருக்கேன். இந்த திணை அரிசி 1/2 கிளாஸில் எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு இதையும் ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன். அரை மூடி தேங்காவை நல்லா ஃப்ரெஷ்ஷாக பால் எடுத்து வச்சுருக்கேன், திக்கான பால். ஒரு கப் அளவுக்கு வெல்லம், சுக்குப்பொடி. இப்போ நம்ம பருத்தி கொட்டையை அரைச்சிக்கலாம். இது ஒரு 4 தடவை தண்ணி விட்டு பருத்தி பால், திக்கான பால் எடுத்துக்கலாம். 4 தடவை போதும், அதுக்கு மேலே வேண்டாம். இந்த பருத்தி கொட்டையில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா லேடிஸ் கண்டிப்பாக இந்த பருத்தி பாலை வாரத்தில் ஒரு தடவை குடிங்க. மார்பக கட்டி, அதுக்கப்புறம் கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள், அதாவது பிசிஓடி, பிசிஓஎஸ், இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தால் இதுக்கு ஒரு நல்ல தீர்வு பருத்திப்பால். அப்புறம் பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் சுரக்க, இது ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் தான் சொல்லணும். பொதுவாக பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு தீவனமாக பருத்தி கொட்டை கொடுப்பாங்க. அது ஏன்னா மாடு நல்லா பால் சுரக்கணும் அப்படின்றதுக்காக பருத்தி கொட்டை கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் டெலிவரி முடிச்சுட்டு பருத்தி பால் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, உங்களுக்கு நல்லா பால் சுரக்கும். அதே மாதிரி மார்பக கட்டி பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக இது ஒரு நல்ல தீர்வு பருத்தி பால். பட் டியூரிங் ப்ரெக்னென்சி, அதாவது பாப்பா வயிற்றுக்குள்ளே இருக்கும் போது நீங்கள் இந்த பருத்தி பால் எடுத்துக்காதீங்க, அபார்ட் ஆக கூட சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் பாப்பா பிறந்த அப்புறமா நீங்கள் கண்டிப்பாக இதை எடுத்துக்கோங்க, மில்க் நல்லா செக்ரீட் ஆகும். இப்போ பால் நல்லா நம்ம பிழிஞ்சு எடுத்துட்டோங்க, ஒரு கப் அளவுக்கு திக்காக. அதே மாதிரி திணை அரிசியும் நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துப்போம், அதை வடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதனால் ஃபீடிங் மதர்ஸ் கண்டிப்பாக பருத்தி பால் குடிங்க, உங்களுக்கு நல்லா மில்க் செக்ரீட் ஆகும், மார்பக கட்டி பிரச்சனையும் இருக்காது. இது நல்லா அரைச்சி எடுத்துப்போம் ஐயா. இப்போ ரெண்டுமே ரெடியாக இருக்குது. ரெண்டுமே நம்ம ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். திக் பாட்டமான ஒரு குக்கரில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் பருத்தி பாலையும் திணைப்பாலையும். இது நல்லா சிம்மில் வச்சுட்டு அடி பிடிக்காமல் நல்லா கலரி எடுத்துப்போம். நான் பொதுவாக இதை வந்து நான் குக்கரில் தான் பண்ணுவேன், ஏன்னா அது திக்காக இருக்கும் பாட்டம். ஸோ அதனால் பருத்தி பாலை நான் குக்கரில் தான் பண்ணுவேன். நீங்களும் குக்கரில் பண்ணுறது தான் பண்ணுங்கள். இல்லாட்டி உங்கள்கிட்ட ஏதாவது திக்கான பாட்டம் ஏதாவது இருந்தால் அதில் கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். இது கண்டிப்பாக வெந்து நல்லா திக்காக கிடைக்க 10-15 மினிட்ஸ் கண்டிப்பாக ஆகும். ஸோ அதனால் பொறுமையாக சிம்மில் வச்சுட்டு அடி பிடிக்காமல் கலரிட்டே இருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ கொஞ்சமாக நான் சுக்குப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஏலக்காய் மணம் பிடிக்கும், ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் ஏலக்காய் பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். மதுரையில் ரொம்ப ஃபேமஸான டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிகர்தண்டா, பருத்திப்பால், அந்த மாதிரி நிறைய சொல்லலாம் மதுரைக்கு ஃபேமஸ். அதில் ஒன்று இந்த பருத்திப்பால். ஸோ நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு உங்களோட சுகர் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் இல்லை நாட்டு சக்கரை, இது ரெண்டுத்தில் மட்டும் நீங்கள் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஒயிட் சுகர் கண்டிப்பாக ஆட் பண்ணாதீங்க, அந்த டேஸ்ட் கிடைக்காது கண்டிப்பாக. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வெந்து கிடச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பால் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் சிம்மில் வச்சுட்டு பண்ணலாம், பட் சம்டைம்ஸ் திரி திரி ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பால் ஆட் பண்ணுறது பெட்டர். அவ்வளோதாங்க, கம கமன் நல்லா வாசனையாக இருக்குது. பருத்தி பால் ரெடி ஆகிடுச்சு. இது கிட்டத்தட்ட பாயசம் மாதிரி தான் இருக்கும் குடிக்க. ஸோ ஹோப் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் வீடியோ பார்த்துருப்பீங்க. பார்த்துட்டு நீங்கள் பருத்தி பால் இன்றைக்கி ஈவினிங்கே ரெடி பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பருத்தி பாலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தேவி ப்ரெஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.